உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நிறுவனம் ஒரு வரி விதித்த செயலை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு இரண்டு நீதிபதி அமர்வுன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு தனி நீதிபதி இரண்டு நீதிபதி அமர்வுன்னு நினைக்கிறேன், இல்லை ஒன்று இன்னை நேற்று ரெண்டு இன்றைக்கி ஒன்று ஒரு இல்லை ரெண்டு கேஸ் பற்றி நான் இன்றைக்கி பேசணும். முதல்ல இன்றைக்கி கேஸு பேசும் ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். முழு ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல, ஆனால் நீதிமன்றத்திலேயே அந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷனை நீதியரசர் படித்ததனால் அது ஆடியோவாகவும் அதோடைய முழு டெக்ஸ்ட்டும் வர்பேட்டும் வார்த்தைக்கு வார்த்தை வந்திருக்கு. அதில் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் மரியாதைக்குரிய நீதியரசர். அதோடைய சுருக்கம் என்ன சொல்லணுன்னா, வரி விதிக்கும் உரிமைகள் மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இருக்கிற உரிமைகளை ஜிஎஸ்டி கவுன்சில் அதை மீறி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. சட்டமைப்பின் அடிப்படையில் ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு ரெக்கமெண்டேட்டரி பாடி, அதாவது ஒரு பரிசீலனை பண்ணுறதுக்கு அனைவரையும் இணைத்து ஒரு முடிவெடுத்து அதை மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் பரிசீலனைக்கு அனுப்பலாமே தவிர, அந்த முடிவை ஏதோ ஒரு மாநிலமோ இல்லை எல்லா மாநிலங்களோ இல்லை ஒன்றியமோ அதை கட்டாயப்படுத்தி எடுக்கக்கூடிய சொல்வதற்கு உரிமையும் கிடையாது. அந்த கட்டாயப்படுத்தப்பட்டு எடுக்க மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் கடமையும் கிடையாது என்று தெளிவாக சட்டமைப்பில் இருக்கிற செக்ஷன்ஸ் 279A 246A இதெல்லாம் சுட்டிக்காட்டி அவர் கூறியிருக்கிறார். இதில் ஒரு புறம் பார்த்தா, அதாவது சட்டமைப்பு இன்னும் செல்லும், அதை மீறி ஸ்டாச்சுட்ரி பாடியான ஜிஎஸ்டி கவுன்சில் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டான மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இருக்கிற உரிமையை இட் கேனாட் சூப்பர் சீட் தாண்டாது என்றது மிக விளக்கமான, அதாவது பகலை பகலின்னு சொல்கிறது வெள்ளையை வெள்ளை வெள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு தான் ஒரு தீர்ப்பாக இருக்க வேண்டும். நாட்டில் ஒரு அளவுக்கு அதிர்ச்சி உருவாக்குற அளவுக்கோ இந்த அளவுக்கு பெரிய ஒரு நியூஸ் ஆகிற அளவுக்கோ இல்லை இந்த அளவுக்கு பெரிய கவனம் ஈர்க்கிற அளவுக்கோ இருந்திருக்கக்கூடாது. சட்டமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, உச்சநீதிமன்றம் என்ன சட்டமைப்பில் இருக்கிறதோ அது செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் கேள்வி, அவங்க இது சொன்னது ஏன் இந்த அளவுக்கு ஒரு நியூஸ் ஆகிறது? என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்த ஒரு தீர்ப்பையும் இணைத்து இதை வைத்து பார்க்கணும். நேற்று என்ன தீர்ப்பு வந்திருக்கு, பேரறிவாளன் விடுதலையில் குறிப்பாக அந்த முழு தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்பில் பல இடங்களில் கூறுகிறார்கள், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவையோட உரிமை என்ன, கவர்னருடைய உரிமை என்ன, கவர்னருடைய கடமை என்ன, இல்லை மேலே அனுப்புகிற அதிகாரி அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு செரமோனியல் ஹெட்டாக இருக்கக்கூடிய கவர்னரோ இல்லை ஜனாதிபதியோ எந்த அளவுக்கு சட்டமன்றத்தினாலேயோ இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னாலேயோ எடுக்கப்பட்ட நிறைவேற்றப்பட்ட இல்லை அனுப்பப்பட்ட ஒரு சட்டங்களை முடிவுகளை நிறுத்தி வைக்கவோ இல்லை செயல்படாமல் வைக்கவோ எந்த அளவுக்கு உரிமை இருக்கு இல்லை என்றதை பற்றி மிக தெளிவாக அந்த தீர்ப்பிலும் தெரிவிச்சிருக்காங்க. நீங்களாம் பார்த்துருக்கீங்க, எல்லா ஊடகங்களையும் வந்துருச்சு. ஏன் இதை ரெண்டையும் நான் இணைத்து பேசுகிறேன் என்றால், பல வகையில் பல ஆண்டுகளாக குறிப்பாக 2014 பின்னால், ஆனால் அதற்கு முன்னால் இருந்தே மாநிலங்களுடைய உரிமைகளை குறைக்கும் வகையில் கூட்டாட்சி தத்துவத்தை அளிக்கும் வகையில் ஒன்றிய அரசாங்கத்துடைய செயலும் ஆளுநர் ஜனாதிபதியுடைய செயலும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதும் ஒரு செயல் தானே. அந்த மாதிரி செயல்கள்லாம் இருந்த ஒரு சூழ்நிலையில் ரெண்டு அடுத்தடுத்து நாட்களில் ரெண்டு அடுத்தடுத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள் மாநிலங்களுடைய அமைச்சரவைகளுடைய சட்டமன்றங்களுடைய உரிமைகளை
இன்னும் சட்டமைப்பு அடிப்படையில் செல்லும் என்று சொல்வது ஒரு திருப்பு முனையாக எனக்கு தெரிகிறது. அதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாமே தவிர, நம்ம எல்லாம் தெளிவாக நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டியது, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மாநில உரிமைக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து எல்லா வகையிலும் வலியுறுத்தி சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகளை எடுத்து மக்கள் ஆதரவையும், யாருக்கெல்லாம் நியாயம் யாருக்கெல்லாம் சட்டமைப்பு பற்று இருக்கோ அவங்களையெல்லாம் ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக சேர்த்து நாட்டின் திசையையே ஓரளவுக்கு திருப்பி இருக்கிறார் என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனால் சாதாரண சூழ்நிலையில் சட்டமைப்பு செல்லும் என்ற ஒரு தீர்ப்பு இவ்வளோ ஆச்சரியமோ இவ்வளோ அதிர்ச்சியோ உருவாக்கக்கூடாது. எவ்வளோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பில், ஜிஎஸ்டி கவுன்சில் ஸ்டாச்சுட்ரி பாடி தான், அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பவர் தான் இருக்குது. அது நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெரியும்ல. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்ன முடிவு எடுக்குதோ அதை திருப்பி வந்து அந்தந்த மாநிலம் அவங்களுடைய கமர்ஷியல் டேக்ஸ் சட்டத்திலையும் ஒன்றியம் அவங்களுடைய எக்ஸைஸ் கமர்ஷியல் டேக்ஸ் சட்டத்திலையும் மாற்றம் செய்தால்தான் முழுமையாக அது சட்டப்பூர்வமாக மாறுது. ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவெடுத்த உடனே சட்டம் மாறுவதில்லைல்ல. நம்ம வந்து சட்டமன்றத்தில் மசோதாவை கொண்டாந்து தீர்மானம் நிறைவேற்றி அதை சட்டமாக்கி அதற்கு பிறகுதான் மாறுது. இது அவருக்கு சுட்டி காட்டியிருக்கிறார், உண்மை. ஆனால் இதே போல் பல அடிப்படை சட்டமைப்பின் அடிப்படையில் தெளிவில்லாத இல்லை தெளிவாக இருக்க வேண்டியது ஆனால் அதற்கு எதிராக நடந்த செயல்கள் நிகழ்வுகள் இன்னும் உச்சநீதிமன்றம் கவனத்தில் பல ஆண்டுகளாக இருக்கிறது. அதற்கெல்லாம் எந்த பதிலும் வராமல் எந்த ஒரு ஹியரிங் கூட நடக்காமல் இருக்கிற சூழ்நிலையில், உதாரணத்துக்கு சொல்கிறேன், பண மதிப்பிழப்பை பற்றி பல வழக்குகள் இருக்கின்றன. எந்த சட்டத்தின் அடிப்படையில் ரிசர்வ் வங்கி ஒரே நோட்டை இந்த நிறுவனத்தில் இந்த கடையில் செல்லும் இன்னொரு கடையில் செல்லாது என்று அறிவித்தது? எந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது? எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ரிசர்வ் வங்கி சொல்ல முடியும் ஒரு நபர் அவங்களுடைய பணத்தை எந்த வங்கியிலேருந்து எந்த அளவுக்கு தான் எடுக்க முடியும் என்றைக்கு அப்படின்னு சொன்னது? எந்த சட்டத்தின் இதெல்லாம் இன்னும் தீர்மானம் இல்லாமையே பதில் இல்லாமையே எத்தனையோ ஆண்டு ஓடிடுச்சு. எந்த சட்டத்தின் அடிப்படையில் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நியாயமாகும், அது சட்டப்படி செல்லுமா இல்லையா என்ற வழக்கு அப்படியே நிலுவையில் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்றால் அது வந்து உடனடியாக சட்டமைப்புக்கு பெரிய அந்தஸ்து உள்ளது இல்லை என்று எல்லாத்துக்கும் தெரிந்தது. 2021 நான் மே மாதத்தில் முதல் முறை சட்டம் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினராக மாண்பு முதலமைச்சர் என்னை தேர்ந்தெடுத்தவுடன் முதல் கூட்டத்தில் நான் இதை கூறியிருக்கிறேன். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்றது இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன், இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஆடிட்டி, அசாதாரணம். ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவை எப்படி நாங்களாம் ஆட்டோமேட்டிக்காக பின்பற்றுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம்? இதெல்லாம் சட்டமைப்புகள் தெரியாதது. டேக்கன் டுகெதர் வி ஹவ் அரைவ்ட் அட் அ கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஆடிட்டி, வரலாற்றில் இல்லாத சட்டமைப்பு பிழைவை நம்ம இப்போ காண்டு கொண்டிருக்கிறோம் ஜிஎஸ்டி கவுன்சில்னு 2021 மேலேயே நான் கூறியிருக்கிறேன். அதனால் இன்றைக்கி இருக்கிற முடிவு ஒரு புறம் பார்த்தால் மிகவும் தெளிவான எளிமையான கருத்து. சட்டமைப்பு செல்லும், சட்டமைப்பில் இருக்கிற உரிமைகள் வரி வகுக்கும் உரிமைகள் மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் செல்லும். ஜிஎஸ்டி கவுன்சில் பரிசீலனைக்கு தான் அனுப்பலாமே தவிர, ஜிஎஸ்டி கவுன்சில் பரிசீலனை பிடிக்கவில்லை என்றால், மாநிலம் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை ஒன்றியம் ஏற்றுக்கொள்ளவில்லை செயல்படுத்தவில்லை என்றால் கட்டாயப்படுத்துவதற்கு எந்த உரிமையும் இல்லை. அது எல்லாத்துக்கும் அறிந்த உரிமை. அறிந்த உரிமையை என்ன சொல்கிறது, நிரூபிக்கும் ஒரு தீர்ப்பை இந்த ஒரு என்ன சொல்கிறது அட்டென்ஷன் கவனத்தோடு எல்லாம் பார்க்குறோம் என்றால் இப்போ அடிப்படை கேள்வி இருக்க வேண்டியது, இவ்வளோ நேரம் நம்மெல்லாம் தூங்கிட்டு இருந்தோமா? உண்மையை சொல்கிறவங்களே நம்ம அதிர்ச்சியோடு பார்க்கணும், ஆஹா யாராவது உண்மைன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு தான் நான் கூற வேண்டும். மாநிலமும் அவங்களுடைய சட்டமன்றங்களில் ஒரு புது மசோதாவை கொண்டாந்து இல்லை சட்ட திருத்த மசோதாவை கொண்டாந்து கமர்ஷியல் டேக்ஸை இந்த பொருளில் 5-12 கொண்டு போகிறேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதை போய் கையெழுத்து போட்டு கெசட்டில் நோட்டிஃபை பண்ண பிறகுதான்
5-12 ஆகும். அதே மாதிரி ஒன்றிய அரசு பண்ணும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், யாருமே இது பார்க்குறது இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு முடிவெடுத்து அதை அறிவித்தால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. சட்டமன்றத்துக்கு காத்திருக்காம, பாராளுமன்றத்துக்கு காத்திருக்காம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? கம்ப்யூட்டரில் போய் மாற்றிடுறாங்க நாளைக்கு காலையில். அப்போ யாரெல்லாம் ஃபைலிங் பண்ணுமோ, கம்ப்யூட்டர் ஏற்றுக்கலன்னா உங்களால் எப்படி ஃபைலிங் பண்ண முடியும், கரெக்டாக? அப்போ இந்த தீர்ப்போடைய முக்கிய அம்சம் என்ன அர்த்தம்? சட்டமே நிறைவேறாமல், சட்டமே மாறாமல் கம்ப்யூட்டரில் மாற்றிட்டா, அப்போ சட்டம் சொல்லுது 5, கம்ப்யூட்டர் சொல்லுது 12, ஆனால் 12 போடலைன்னா உனக்கு ரிஜெக்ட் ஆகுதுன்னா, அப்போ ஜிஎஸ்டி நெட்வொர்க்கோடைய செயல்பாடே சட்டத்துக்கு புறம்பானது, கரெக்டாக? இதெல்லாம் சிந்திக்க வேண்டியது. இல்லைங்க, இதுதாங்க 2017லேயே நாங்கள் முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டிக்கு எத்தனையோ நன்மைகள் வரலாம்னு நீங்கள் சொன்னாலும், அடிப்படையாக நாங்கள் கூற வேண்டிய ஒரு பயம், அச்சம் என்னன்னு சொன்னோம், இருக்கிற வரி வகுக்கும் உரிமைகள் நிறைய ஒன்றிய அரசாங்கத்தான் இருக்குது. அந்த மாதிரி தான் சட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. மிகவும் குறைதான் மாநிலத்தில் இருந்தது, நான் சொல்கிறேன் ஜிஎஸ்டிக்கு முன்னால். இதுலேயும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்னு போட்டு மரியாதைக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார், ஒன்றியத்துக்கு 33% இருக்கும்போது ஏதாவது பெரிய தீர்மானத்தை நிறைவேற்றணும் என்றால் 75% மெஜாரிட்டி இருக்கணும்னா, அப்போ ஒன்றியம் இல்லைன்னு சொன்னால் முடிஞ்சுது. அப்போ எப்படி இது மாநில உரிமை, கரெக்டா? அப்போனா என்ன கேட்டிருக்காரு, இல்லை என்ன இதில் அடிப்படை பிளைவு? அப்போ சொன்னோம், எங்களுடைய உரிமைகளை எதை கூடுதலாக வரி வைக்கணும், எதை கம்மியாக வரி வைக்கணும் என்ற கூடுதல். இப்போ உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் படி எல்லா வைரம் டைமண்டுக்கெல்லாம் 0.5%. ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில் நினச்சிருக்கலாம், நினச்சிருப்போம் உறுதியாக, பணக்காரங்க தானே வாங்குறாங்க, இதில் வந்து இப்போ 20% போடுவோன்னு. ஆனால் அந்த உரிமை நம்மளுக்கு கிடையாது, ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லிடுச்சு 0.5. அதனால் ஜிஎஸ்டி வரும்போது இந்த உரிமைகளை நாங்கள் இழந்து விடுவோம், நாங்கள் சமூக நீதிக்காக, எல்லோருக்கும் எல்லாமுக்காக, நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி பொருளாதார நியாயத்துக்காக, நாங்கள் எந்த வகையில் எதை வரியை செட் பண்ணணும்னு விரும்புகிறோமோ அந்த உரிமையை நாங்கள் இழந்து விடுறோம், அது எங்களுக்கு நல்லதில்லைன்ற அன்னைக்கே இருந்த அச்சம். அதனால்தான் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் தீவிரமாக எதிர்த்தார் ஜிஎஸ்டியை. ஏன், முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற பிரதமர் அவர்கள் மிகவும் தீவிரமாக எதிர்த்தார் ஜிஎஸ்டியை, இதே காரணத்துக்காக. இப்போ வந்த பிறகு நான் கேட்குறேன், இந்த ரூலிங் என்ன சொல்லுது? சப்போஸிங் அவங்க சொல்கிறாங்க 0.5, ஆனால் நீங்கள் வேணும்னா 20 பண்ணலான்னு சொல்லுது. இது ஆரம்பிச்சதுன்னா அப்போ கேள்வி, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் வெவ்வேறு ரேட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், கரெக்டாக? அது நல்லதாக கெட்டதான்னு கூட நான் சொல்ல தெரியல. விளைவு சரியில்லை. ஏன் விளைவு சரியில்லை? உறுதியாக நான் சொல்வேன், செயல்பாட்டு சரியில்லை. அதற்கு மேலே சொல்வேன், திட்டமிடுதல் சரியில்லை. நான் வந்து பாலிட்டிக்கலாக பேசல, நான் ப்ரொஃபஷனலாக பேசுகிறேன். நான் சொல்வேன், எந்த அமைச்சர் அந்த குழுவில் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கோ கூடுதலோ நான் உழைக்கிறேன், நான் நோட் எழுதி கொடுக்குறேன், நானே ஆராய்ச்சி செய்கிறேன், நானே கணக்கு போடுகிறேன். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த அமைச்சரும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் எனக்கு கூடுதலாக பணியாற்றுற மாதிரி எனக்கு தெரியவில்லை. அதுக்கு மேல் நான் சொல்கிறேன், திட்டம் சரியில்லை, திட்டமிடுதல் சரியில்லை, செயல்முறை சரியில்லை. அப்போ அடிப்படையில் கொள்கையோ சரியில்லையோ இல்லையோ சொல்ல முடியாது, விளைவு தவறாக இருக்குது, எதனாலன்னு சொல்ல முடியாது. இருங்க முடிச்சிடறேன். அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, ஒருத்தருக்கும் ஒரு வரி வைக்கிற உரிமை இருக்குன்னா, இப்போ ஒரு டிவி ஸ்டேஷனில் கேட்டேன், நான் வந்து ஒரு உறுப்பினர் ஸ்பெஷல் குழுவில், குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது கமிட்டியில், எதுக்கு, குதிரை பந்தயம், கசினோ, ஆன்லைன் கேமிங். இது நேற்று கூட்டம் நடந்தது, ரெண்டாவது கூட்டம். உதாரணம் சொல்கிறேன், செயல் குறைவுக்கு இந்த குழு உருவாக்கப்பட்டது போன மே மாதம். அப்போ சொன்னாங்க 6 அறிக்கை கொடுக்கணும். ஆனால் என்னாச்சு, குழு அறிவித்த உடனே அந்த குழுவுடைய கன்வீனர் குஜராத்துடைய அமைச்சர் அவர் பொறுப்பை இழந்து விட்டார், ஏன்னா கேபினட் மாற்றம் வந்து. அப்போ கன்வீனரே இல்லாமல் குழுவே மீட் ஆகலை. 6 அறிக்கை கொடுக்கணும். 6 வந்துட்டு போயிடுச்சு. December 31 எமர்ஜென்சி மீட்டிங்கில் நான் கேட்குறேன் என்னுடைய வாய்ப்பு வரும்போது, எங்கே நான் அந்த குழுவில் உறுப்பினராக இருக்கேன், குழுவுடைய கூட்டம் கூட நடக்கவில்லை. ஆஹா, நடக்கலையா அப்படின்னு கேட்குறேன். ஆமாங்க, நடக்கலை. ஏன்னா கூட்டுற ஆளே இல்லை, கன்வீனரே கிடையாது.
அப்படியா சரி சரி திருத்திடுறோன்றாங்க. அப்புறம் ஃபெப்ரவரியில் திருத்துறாங்க. ஃபெப்ரவரியில் திருத்தும் போது என்ன சொல்கிறாங்க, இவர் தான் புது கன்வீனரு, இதுதான் புதுக்குழு, பாக்கி டேர்ம்ஸ் எல்லாம் பாக்கி குறிப்புகள்லாம் அப்படியே இருக்கும், அப்படின்னா நாம் டிசம்பருக்குள்ளே கொடுத்துருக்கணும் அறிக்கை. அப்போ திருப்பி நான் கூப்பிட்டு சொல்கிறேங்க, டேர்ம்ஸ் எல்லாம் அப்படின்னா இங்கேருந்து 6 மாதமா இல்லை எக்ஸ்டென்ஷன் வெறும் 2 மாசமா என்ன சொல்லுங்க, எல்லாம் விளக்கப்படுறேன். சரி, முதல் தடவை கூட்டம் கூடுது மே 2ஆம் தேதி, ரெண்டாவது தடவை கூட்டம் கூடுது நேற்று, இப்போ அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்போன்னா 10 மாதம் 11 மாதம் எந்த வேலையும் நடக்கலை, ரெண்டு கூட்டத்தில் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அப்போ ரெண்டு கூட்டத்தில் முடிக்கும் போது என்ன நடக்குது, சில பேர் சொல்கிறாங்க இந்த ரேட் இருக்கணும், சில பேர் சொல்கிறாங்க அந்த ரேட் இருக்கணும், சில பேர் சொல்கிறாங்க கெசினோக்கு வேறு ரேட் இருக்கணும், சில பேர் சொல்கிறாங்க குதிரை பந்தயத்துக்கு வேறு ரேட். ஏன்னா அவங்கவுங்களுக்கு வெவ்வேறு மாநிலத்தில் வெவ்வேறு பிரச்சனை. வெஸ்ட் பெங்காலில் வருஷத்துக்கு 4000 கோடிக்கு மேலே லாட்டரியில் சம்பாதிக்கிறாங்க, அதனால் அவங்க சொல்கிறாங்க இதில் ஏதாவது நீங்கள் கன்செஷன் கொடுத்துட்டா உடனே ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு லாட்டரியில் முழு ஜிஎஸ்டி செல்லும் என்றதை பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும், அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கவே மாட்டோன்றாங்க. கோவாவில் நிறைய கெசினோ இருக்குது, அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை எங்களுக்கு இது முக்கிய தொழில், அதனால் இது ரொம்ப ரேட்டெல்லாம் போடக்கூடாது, இது வந்து நீங்கள் என்ட்ரிக்கெல்லாம் டேக்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் நெட்டுக்கு ப்ராஃபிட்டுக்கு தான் பண்ணும் அப்படின்றாரு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப பேசுகிறாங்க. நம்மளை மாதிரி மாநிலம் பெரிய மாநிலம் என்றதுனாலும் அடிப்படையாக நம்மளுக்கு நம்மளுடைய நிதி மேலாண்மை சராசரியோடு இன்னைக்காவது சிறப்பாக இருக்குது என்றதுனாலும், அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கிறதுனாலும், முதலமைச்சர் பெருந்தன்மையோடு இருக்கிறார் என்றதுனாலும், நம்ம கூட்டாட்சி தத்துவத்துக்கு என்றைக்கும் பின்பற்றவர்கள் அது எப்படி காமிக்கிறது, நம்மளுக்கு கொஞ்சம் இழப்பு இருந்தால் கூட பரவாயில்ல கூட்டாட்சி தத்துவம் முக்கியன்றதுக்கு காமிக்கிறதுக்காக பல வகையில் நம்ம அங்கே செயல்படுறோம். எல்லா மாநிலமும் அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், இந்த கசினோ குழுவோடைய முடிவு பல மாநிலங்களுக்கு பிடிக்காது. இப்போ இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு அவங்கெல்லாம் கவுன்சிலோடைய பரிந்துரையை ஏற்பார்களா, இல்லை அவங்கவுங்க சட்டங்களை அவங்க மாற்றக்கூட வேணாம். சப்போஸிங் இப்போ சொல்லுது எல்லாம் நீங்கள் 5ல் இருந்தீங்க, நீங்கள் 10ல் இருந்தீங்க, நீங்கள் 18ல் இருந்தீங்க, நீங்கள் 8ல் இருந்தீங்க, இப்போ எல்லாம் 12க்கு போங்கன்னு சொன்னால் அந்த சட்டத்தை கொண்டாடாமல் நம்ம பழைய மாடியே இருந்துட்டோன்னா என்ன ஆகும், யூ டோன்ட் ஹாவ் டு டூ எனி திங். அதாவது அது அதை முடிவுக்கு எதிராக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, முடிவுக்கு ஏற்ப நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கனாலே இப்போ பிரிவு வந்துடும், விரிவு வந்துடும். அதெல்லாம் இந்த தீர்ப்பில் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதுதான் சொல்லுவேன், இந்த தீர்ப்பு கடிதம் வந்து ஆப்ஷன் இருக்குது, அவங்களுடைய முடிவை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணாமல் நம்ம சட்டம் எடுக்க அதிகாரம் இருக்கும்போது நம்ம ஏன் சார் அந்த அவங்களுடைய கட்டமைப்பு ஏன் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும்? இல்லை இல்லை இதெல்லாம் அதெல்லாம் அடிப்படை கொள்கை முடிவுகள். நான் வந்து வெறும் உறுப்பினர், அதுவும் இது என்னுடைய துறை இல்லை, நான் நிதியமைச்சர். முதலமைச்சர் என்ன கொள்கை முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு பின்பற்ற வேண்டியவன் நான் டெக்னிக்கல் விளக்கம் மாத்திரம் சொல்கிறேன். இதில் ஏற்கனவே நிறைய பிளைவு இருக்குங்க, அதுதான் நான் வந்து இதே இஷ்யூவை நான் சுட்டி காட்டிருக்கேன். இது வந்து இது சட்டமைப்பில் ஒரு என்ன சொல்கிறது ஆடிட்டி ஒரு பிளைவு அப்படின்னு நான் சுட்டி காட்டுறேன். தான் சொல்லுது சட்டம் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு. அதனால் இதில் திருப்பி நான் சொல்கிறேன், இது டெக்னிக்கலாகவும் பார்க்கலாம், இது வந்து கொள்கை தத்துவமாகவும் பார்க்கலாம். கொள்கை தத்துவமாகவும் எனக்கு என்ன மகிழ்ச்சி அளிக்கிறது, ரெண்டு அடுத்தடுத்த நாள்களில் ரெண்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள் மாநிலங்களுடைய உரிமைகளையும் மாநில அமைச்சரவைகளோட உரிமைகளையும் மாநில சட்டமன்றங்களுடைய உரிமைகளையும் நிலைநாட்டியிருக்கிறார்கள். இது ஏன் அவ்வளோ மகிழ்ச்சி அளிக்கிறது என்றால், இந்த மாதிரி கடைசியாக ரெண்டு நல்ல தீர்ப்பு மாநிலங்கள் உரிமைகளை பாதுகாக்கிற தீர்ப்புகள் எப்போ கடைசி வந்ததாக நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? அப்போன்னா நிறையா வகையில் இந்த மாநிலங்களுடைய உரிமை தொடர்ந்து பறிக்கப்படுற சூழ்நிலையில் செஸ்ஸு சர்ச்சார்ஜ் கூடுதல் பண்ணுறாங்க, நம்மளுடைய துறையிலலாம் இந்த எஜுகேஷன் ஸ்டேட் சப்ஜெக்ட் என்இபி போடுறாங்க, அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் சப்ஜெக்ட் ஃபார்ம் பில் போடுறாங்க, டேமு மைனர் டேமு போட்டு எல்லாம் எதெல்லாம் மாநில உரிமை இருந்தோ அதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு கையை வைக்கும் வகையில் சட்டம் உருவாக்கி இல்லை திட்டம் உருவாக்கி பண்ணிட்டுருக்கிற சூழ்நிலையில் ரெண்டு அடுத்தடுத்து தீர்ப்புகள் மாநில உரிமைகளை காப்பாற்றுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. எப்படினாலும் நம்ம வலியுறுத்தணும். நான் சொல்கிறேன், இந்த தீர்ப்பு கூடுதல் வேகம் கொடுக்கும் நம்மளுடைய முயற்சிகளை. ஏன் இத்தனை பில்ஸு இவ்வளோ பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்க வேண்டிய தீர்ப்பு. இன்னைக்கு தீர்ப்பில் நேற்று தீர்ப்புக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குல்ல.
சிக்மரில் மொத்தமாக ஹிந்திலேயே முழுமையாக ஹிந்தி மொழியே அழக முடியாது அப்படின்னு அடுத்த அடுத்த மாநிலத்தில் நடக்கிறதுக்கெல்லாம் நான் சரியான ஆள் இல்லை பதில் சொல்றது. ஏங்க மனுஷன் வாயில் வர்றது டிவியில் தெரியலன்னா நீங்கள் ஆளாளுக்கு வாயில் திணிக்கலாம். நான் சட்டமன்றத்தில் நிதி இருக்கோ இல்லையோ அது பத்துமா பத்தலையா இன்னைக்கா நாளைக்கா எதுவுமே பேசாத சூழ்நிலையில் அங்கங்கே அருவிஜீவி ஏதோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தா என்ன அவங்களுக்கு காதுக்கு சரியாக கேட்கலையா இல்லை கண்ணு சரியாக தெரியலையா எனக்கு புரியல. சட்டமன்றத்தில் நான் என்ன சொன்னேன், ராஜஸ்தான் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அடுத்த வருஷத்துக்கு தயாராகிற சூழ்நிலையில் போய் புது ஓய்வு திட்டத்தை நிதியை திருப்பி கேட்டிருக்காங்க என்பிஎஸ்லேருந்து. அப்போது ஒரு புது சட்ட சிக்கல் தெரிய வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் ஃபைனான்ஸ் படித்தவன். அவங்க சொல்கிறாங்க இண்டிவிஜுவல் செக்ரிகேட்டட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட். பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன அர்த்தம், பழைய ஓய்வு திட்டத்துக்கும் புது ஓய்வு திட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம். பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்ற வேண்டிய கடமை மட்டும்தான் மாநிலத்தில் இருக்கே தவிர ஒரு ரூபா கூட உங்கள் பேரில் கணக்கில் இல்லை. அப்போ நாளைக்கு கரப்ஷனுக்காக சார்ஜ்லையோ வேறு தவறுக்காக சஸ்பென்ஷன்லையோ இல்லை கிரிமினல் கேஸில் மாட்டிக்கிட்டு அதனால் நடவடிக்கை எடுக்கணும்னு மாநிலம் தீர்மானித்ததோ இல்லை கோர்ட் தீர்மானித்ததோ அந்த பென்ஷனை இங்கே ரத்து செய்யலாம் இல்லை குறைக்கலாம் இல்லை கார்னிஷ் பண்ணலாம் இல்லை எது வேணாலும் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் நோ பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட். ஆனால் உங்கள் புது திட்டத்தில் உங்கள் கணக்கில் இருக்கிற நிதியும் மாநிலம் அதற்கு ஏற்ப போட்ட மேட்சிங் கிராண்ட்டும் இனிமேல் எது நடந்தாலும் அது எடுக்கவே முடியாது. நீங்கள் கரப்ஷனுக்கு டிஸ்மிஸ் ஆனாலும் அந்த நிதி உங்கள் நிதி தான். தட்ஸ் வாட் இஸ் கால்ட் இன் இங்கிலீஷ் லீகலி பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட். இனிமேல் எக்காரணத்துக்கும் அதை தொடவே முடியாது. அப்போ பிஎஃப்ஆர்டிஏ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கடிதம் எழுதி சொல்லுது, செக்ரிகேட்டட் அக்கௌண்ட்டில் தனித்தனி பெயரில் இருக்கிற இது வங்கி வங்கி அக்கௌண்ட் மாதிரி வச்சுங்க, தனித்தனி பெயரில் இருக்கிற பணத்தை பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட் ஆன பணத்தை ராஜஸ்தான் அரசாங்கம் அனைத்தையும் கலைத்து திருப்பி கொடு என்று சொல்கிறது சட்டத்துக்கு புறம்பானது, செயல்படுத்த முடியாது என்று கடிதம் எழுதியிருக்கு என்று அன்றைக்கு என் மானிய கோரிக்கை ஓய்வூதியங்களுக்கு அமைச்சராக இருக்கிற எனக்கு அன்றைக்கு என் மானிய கோரிக்கையில் வெட்டு தீர்மானமும் விவாதத்தில் வந்த கேள்விக்கு தெளிவை விளக்கத்தை அளித்தேன். இதில் ஏதாவது நிதி பற்றி பேசியிருக்கேனா, அவைலபிலிட்டி பற்றி பேசினேனா? என் வீடியோ வந்து லைவ் ப்ராட்காஸ்ட் தானே ஆச்சு, தயவுசெய்து யாருக்கெல்லாம் யூடியூப்லேயோ வாங்க நான் கற்றுக் கொடுக்குறேன் எப்படி யூடியூப் பார்க்குறதுன்னு. ஏன்னா எல்லாம் ஒரு வார்த்தை எங்கேயாவது நான் சொல்லியிருக்கேன்னா இருக்குது இல்லை போதும் போதில்லை எதுவுமே சொல்ல, அங்கங்கே அறிவுஜீவி அறிக்கை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு எப்படி சொல்லுவார் இப்படி சொல்லுவார். ஏங்க சொல்லாதெல்லாம் நீங்கள் கனவு காணீங்களா, நான் எப்படி நான் கடமைப்பட்டவன் ஏங்க? எப்படிங்க புரிதல்னு சொல்லுவீங்க, சொல்லாததை அவங்க சொன்னேன்னு சொன்னால் அதில் புரிதல் என்ன இருக்குது? அது முழு கனவு இல்லை முழு பொய், வேறு எப்படி சொல்ல முடியும்? புரிதல் எங்கே இருக்கு? நான் இதுதான் நான் ஆன்னு சொன்னால் அது நீங்கள் ஆவா ஆவான்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு புரியுது. நான் ஆன்னு சொல்லும் போது அவர் காவும் சாவும் டாகும் சொன்னார்னா என்ன அர்த்தம்?